ஹலோ பட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஒரு லாங் பேக்குக்கு அப்புறம் ஒரு ஃபுட் வீடியோ. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பராசக்தி ஹோட்டல் தான், பராசக்தி ஹோட்டல் 2.0. அது எதுக்கு நம்ம மென்ஷன் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இயருக்கு முன்னாடி நம்ம இந்த ஹோட்டலில் சாப்பிட்ருக்கோம். ஸோ இப்போ எப்படி எங்கள் ஹோட்டலோட விலைவாசி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு அப்டேட் பண்ணி கொடுக்கலான்ட்டு தான் வந்திருக்குது. இந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் செவாப்பட்டை மெயின் ரோடு இருக்குல்ல, அந்த ஜிஹெச்சுக்கு ஆப்போசிட் போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம செவாப்பட்டை மெயின் ரோட்டில் இருக்கிற இந்த பராசக்தி ஹோட்டல் தான். ஸோ இந்த ஹோட்டலை பற்றி நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் சமையல் கலையில் பயங்கரமான ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கடைக்கு தான் நம்ம அப்படியே வந்திருக்கோம். நாங்கள் ஒரு 3 நண்பர்கள் வந்தோம். ஸோ 3 பேர் சாப்பிட்டா எவ்வளோ பில் வருது, என்ன இங்கே ஸ்பெஷலு, என்ன ஏதுங்கிறத நம்ம அப்படியே போட்டுடலாம். நல்ல சூப்பரான ஒரு தடுக்கையில் அருமையாக போட்டாங்க. சும்மா நல்ல ஒரு சூப்பரான வாட்டர், ஏப்பா வாட்டரில் என்னப்பா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே, நம்ம அப்படியே இலைக்கு தண்ணி தெளிச்சுட்டு அவங்களோட ஆனின் பச்சடி ரைட்டாக அதை அப்படி வச்சாங்க. சும்மா சூப்பராக இருந்தது பார்க்கவே. ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளைன் பிரியாணி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஜனதா அப்படிம்பாங்க. என்னப்பா அது வித்தியாசமான பேராக இருக்குது, இங்கே வந்து ஜனதா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எக் பிரியாணி. ஸோ நம்ம சைட் டிஷ்லாம் கொஞ்சம் நிறையா வாங்க போகிறனால ஒரு 3 பேர் வந்திருக்கனால ஷேர் பண்ணிக்கலாம். இருங்க, உள்ளேருந்து அந்த கோழி வந்து முட்டை போடுற மாதிரியே இந்த குஸ்கா பார்த்தீங்கன்னா அப்படியே முட்டை போடுது. ஸோ ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு குஸ்கா அப்படியே நம்ம அப்படியே ஒரு அப்படியே லைட்டாக அப்படியே கொஞ்சம் போட்டுக்கலாம். இருங்க ஒரு நிமிஷம். ஆ, போதும் போதும். ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அதிகம் வந்துருச்சு. எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வேண்டா, ஆளுக்கு பாதி பாதிட்டு நீ முக்காவாசி தூக்கிட்டி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, மறுபடியும் வேணால் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ நல்லா கம 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 கமன்னு சூப்பராக வந்து இவங்ககிட்ட நம்ம போன டைம் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம். அந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நம்ம லெக் பீஸ்லாம் சும்மா பயங்கரமாக இருந்தது. நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஜிம் பிரியாணி மாதிரி இருந்தது அந்த பிரியாணி. நல்லா டைஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த சிக்கனுக்கு அப்படி இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சாப்பிடாத ஐட்டத்தை சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா அருமையான இந்த பிளைன் பிரியாணியும் பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பள்ளிப்பாளையம் நல்லா வந்து தேங்காய் சின்ன சின்ன தேங்காயெல்லாம் வெட்டி போட்டு சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை அப்படியே லைட்டாக அப்படியே பட்டும் போடாமல் அப்படியே வச்சு சாப்பிட்றலாங்களா? அடாடாடா. ஸோ இவங்களோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசாரி சிக்கன் அப்படின்னு ஒரு சிக்கன் வந்து ஃபேமஸ்ன்னு சொல்லி நம்ம நண்பர் சொன்னார். என்னண்ணே ஆசாரி சிக்கன் சொல்கிறீங்க, என்ன பெரிய ஒரு கலவரத்து உண்டாக்கிங்களாண்டுக்குது? சிட்டியார் சிக்கன் பக்கத்தில் கேட்டேன், என்ன ஆகுறது அப்படின்னு கேட்டேன். அப்பா நீ சொல்கிறத நீ சாப்பிடுப்பா அப்படின்னு நம்மளை ஒரு மிரட்டு மிரட்டினார். ஸோ இதுதான் வந்து ஆசாரி சிக்கனாக. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராய்லர் தான், நாட்டுக்கோழியெலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ எல்லாமே பிராய்லரில் பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக வெட்டி போட்டு, இது பேர் வந்து ஆசாரி சிக்கனாக, பேரே வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்பெஷல் இது வந்து பள்ளிப்பாளையம், சும்மா வரமாளகாலாம் அப்படி லைட்டாக போட்டு நம்ம ஈரோடு சைடு போனோம்னா சின்ன சின்னதாக இருக்கும். இங்கே வந்து அப்படி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் நல்லா சூப்பராக லெமன்லாம் புளிஞ்சு விட்டு சும்மா அருமையாக பீஸ் நல்லா இருக்குங்களா, நல்லா அருமையான ஒரு சூப்பராக இது கொஞ்சம் போனாக தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க கடையோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலர் பவுடர் கலக்கமாக இவங்க வந்து இந்த சில்லி சிக்கன் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து நல்லா அதுவும் வந்து சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து அந்த சில்லி சிக்கன், நல்லா இருக்குங்களா? இவங்க எடுத்து காட்டுறேன். ஸோ அந்த கலர் மிக்சிங்கே இல்லாமல் அருமையான ஒரு சில்லி சிக்கன், நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா இதுவும் போன்லெஸ் தான். ஸோ கம் டு த பாயிண்ட், இதை சாப்பிட்லாம். இவங்க கடையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 குழம்பு இருக்குது இவங்க கடையில். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இவங்களோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும். ஸோ இது வந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக இதை டேஸ்ட் பண்ணுங்கள். நல்லா மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு இருக்குது, சிக்கன் குழம்பு இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி குழம்புன்னு சொல்லி ஒரு பெப்பரில் போட்டு வைக்கிறாங்க. ஸோ அந்த குழம்பையும் நம்ம சாப்பிட்றலாம். மொதல் மீன் குழம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பெப்பர் குழம்பு பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா சளி கிளி இருந்ததுன்னு வச்சிங்களேன் பிச்சுக்கிட்டு போயிடும். ஸோ ஃபைனல் டச்சாக நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்டா அந்த ரசம் சாப்பிட்டா தான் ஜீரணம் ஆகுங்கிறது ஒரு சம்பிரதாயம். ஸோ ரசமும் வாங்கியாச்சு. ஸோ அடுத்தது அண்ணன் வந்து சுட சுட ஆம்லெட் சாப்பிடுங்க. ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் போனோம்னா இந்த ஆம்லெட்லாம் ஒரு சமயம் இல்லைம்பாங்க. ஸோ நம்ம காமனாக நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஹோட்டல். ஸோ ஆம்லெட் இருக்குது, அப்படியே வெத்தலை பாக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றலாம். ஸோ ஃபினிஷிங் டச்சு மோர், அது வந்து ஒரு கப்பில் கொடுத்துருங்கக்கா, வேணால் ரைஸ் போட்டு சாப்பிட முடியாதுன்னாச்சு. ஸோ இப்போ தான் நம்ம கிளைமேக்ஸ் வர போகிறோம். ஏன்னா இவ்வளோ போட்டு அழுத்தினேன், பில்லு எவ்வளோ அப்படிங்கிறதுக்குள்ளே அண்ணன் பில்லு டைப் பண்ணுறதுக்குள்ளே பக்கத்தில் இருக்கிற அந்த வறுத்த சோம்பையும் கொஞ்சம் கூட அந்த ஜீரக மிட்டாயும் எடுத்து அப்படியே போட்டுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு பில்லு டைப் பண்ணுற வரைக்கும் பார்த்தேன். பில்லு வந்தது டமாருன்னு மனசாடி ஒரு மாதிரி இதாகிச்சு. ஸோ
ப்ளைன் பிரியாணி, பெப்பர் சிக்கன், ஆசாரி சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா 220 ரூபா அந்த மாதிரி போட்டிருக்கு. ஸோ ஒரு மூணு பேர் வந்தது ஒரு 1200 சில்லறை வந்திருக்குது. ஸோ இது என்ன, இதுக்கு இவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உடம்புக்கு எந்த தொந்தரவும் பண்ணாத நல்ல ஒரு ஹைஜீனிக்கான ஒரு ஃபுட்டு சாப்பிட்ணும்னா, நம்ம என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்ணும்னா இந்த மாதிரி நல்ல ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம்னா எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. ஏன்னா இவங்க கடை பார்த்தீங்கன்னா 60 வருஷமாக 50 வருஷமாக இருக்குது. தேங்க்யூ பட்டீஸ் மிரியூஸ் அனதர் லாக்.